Hello friends, Assalamu alaikum. Welcome to my channel Fathima's Kitchen. Inaki Hyderabadi chicken haleem eppadi seiyanradha paakalam. Chicken haleem seiyaradhukku chicken mudhalla oora vechiralam. Adukku 1/2 kilo chicken breast eduthiruken. Bro, 2 tablespoon inji poondu paste, 2 teaspoon salt, uppu, அப்புறம் 2 டீஸ்பூன் மீட் மசாலா, இதுக்கு பதிலாக சிக்கன் மசாலா எடுக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இப்போது எல்லா மசாலாவும் சிக்கனில் போட்டுட்டு இஞ்சி பூண்டு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எல்லா மசாலாவுமே சிக்கன் மேலே கோட் ஆகணும். அந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம். சிக்கன் ஹலீம் செய்கிறதுக்கு உடச்ச கோதுமையில் 2 கப் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக முழு கோதுமையாக கூட எடுத்துக்கலாம். அப்புறம் மசூர் தால் 1/3 கப் எடுத்திருக்கேன், 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். அப்புறம் பாசிப்பருப்பு, இதுவும் 1/3 கப், 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். அப்புறம் துவரம்பருப்பு, இதுவும் 1/3 கப்பு, 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். அப்புறம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், 1/3 கப்பு தான். அப்புறம் மேஷ் தால், இது வரும்ல உளுத்தப்பருப்பு மாதிரி இருக்கும், இதுவும் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பை எடுக்க ஷூட் பண்ண மறந்துட்டேன். இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இது இப்போ 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இந்த ஊற வச்ச தண்ணியும் சேர்த்து ஒரு பெரிய பாத்திரத்தில், அடிகனமான பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். அப்புறம் அதில் ஒரு 16 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை வேக வைக்கணும். இது ஹை ஃப்ளேமில் வைக்கிறதுனால கீழே வந்து அடி பிடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் அடிக்கடி கரண்டி வச்சு கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். பருப்பு தனியாக வந்துட்டு இருக்குது. இப்போ ஃப்ரைடு ஆனியன்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நீல நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டு பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா செவந்து வந்துச்சு. இதை வந்து எண்ணெய் இல்லாமல் வடிகட்டி எடுத்துடலாம். ஒரு கரம் மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு 3 ஸ்டார்பு எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் ஏலக்காய், அப்புறம் 1/4 டீஸ்பூன் ஜாதிக்காய், அப்புறம் ஜாவித்ரி ஒருப்பு எடுத்திருக்கேன், அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, கருப்பு ஏலக்காய்னு சொல்லுவாங்கள்ல அதில் ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துடலாம். கரம் மசாலாம் பொடிச்சு எடுத்தாச்சு. இப்போ சிக்கன் ஊற வச்சிருக்க சிக்கன் வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 5-6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 3 பேலீஃப் வந்து சேர்க்குறேன். அந்த பேலீஃப் வந்து கொஞ்சம் நிறம் மாறினதுக்கப்புறம் ஊற வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். அந்த சிக்கன் வந்து எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் இருக்கிற மாதிரி வதக்கிட்டு, அப்புறம் அரைச்சி வச்சுருக்க கரம் மசாலாவில் ஒரு பாதி கரம் மசாலாவை சிக்கனோடு சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 கப் தண்ணி சேர்க்குறேன். எனக்கு அந்த பாத்திரம் வந்து சிக்கன் பிரட்டுறதுக்கு சரியாக இல்லைன்றதுக்காக நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றினேன். அப்புறம் இதில் வந்து 2 கப் தண்ணி சேர்த்து இந்த சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சிடலாம். உப்பு சேர்த்து சரி பார்த்துட்டு இதை மூடி வச்சு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வைக்கணும். இப்போது வேக போட்டிருந்த பருப்பு வந்து நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து ஒரு பிளெண்டர் அல்லது விஸ்கு வச்சு நல்லா நச்சு விடணும், ஸ்மாஷ் பண்ணிக்கணும். பிளெண்டர் யூஸ் பண்ணினா கொஞ்சம் ஈஸியாகவே முடிஞ்சிடும். விஸ்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஃபாஸ்ட்டாக நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லாவே மசிச்சு விட்டாச்சு.
இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். கீழே அடி பிடிக்காத மாதிரி அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் வேக போட்டு ஒரு 20 நிமிஷம் ஆகுது. இது இப்போ இது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்றத செக் பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணிங்கன்னா நல்லாவே சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போது இந்த சிக்கனை மட்டும் தனியாக எடுத்துடலாம், வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். சிக்கன் மட்டும் தான் எடுக்கணும், கிரேவி இல்லாத அளவுக்கு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் எல்லாத்தையும் தனியாக எடுத்தாச்சு. அந்த மீதம் இருக்க கிரேவியை இந்த பருப்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பருப்பு அந்த கிரேவியும் நல்லா ஒரு சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே கலக்கி விட்டுக்கோங்க, ரெண்டும் நல்லா ஒரு சேரணும். தனியாக எடுத்து வச்சுருக்க சிக்கனை இந்த மாதிரி கரண்டி வச்சோ அல்லது ஸ்மாஷர் வச்சோ உதிரி உதிரியாக எடுக்கணும், இல்லைனா கையை வச்சு கூட உதிரி உதிரி ஆக்கிக்கலாம். இப்போது சிக்கன் நல்லா உதிர்த்து எடுத்தாச்சு. இப்போ இந்த உதிர்த்துற சிக்கனை அந்த பருப்போடு சேர்த்துக்கணும். நான் வந்து நிறைய சிக்கன் இருக்கிறதுனால ரெண்டு பாதியாக சேர்த்தேன். முதல்ல கொஞ்சம் சிக்கன் சேர்த்துட்டு அந்த பருப்பை நல்லா மிக்ஸ் பண்ணினேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மீதம் இருக்க சிக்கன்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணினேன். இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு கரம் மசாலா அரைச்சது மீதம் உள்ளது ஃபுல்லாக சேர்த்துடலாம். அப்புறம் 3 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக லெமன் ஜூஸு, 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம், விஸ்க் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா கொத்தி கொத்தி மிக்ஸ் பண்ணணும். இது அப்படியே கட்டியாகவே தான் இருக்கும். தேவைப்பட்டதுன்னா தண்ணி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தண்ணி. இது நேரம் ஆக ஆக இன்னும் கெட்டியாகிட்டே இருக்கும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் ஹலீம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் ஹலீம் மேலே நம்ம எடுத்து வச்சுருந்த ஃப்ரைடு ஆனியன்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரைடு கேஷ்யூநட்ஸ்லாம் சேர்த்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரைட் கேஷ்யூநட்ஸ் இதுக்கு மேலே கொத்தமல்லி கீரை மேலே தூவிக்கலாம். கடைசியாக லெமன் ஜூஸ் ட்ரா பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த ரெசிபி பற்றின கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.